ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் விவிலியங்களே எடுத்து வாச நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தை வணக்கம் சொல் நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் வணக்கவர்களே அவர் பரவசம் பேசி முடித்த பின்பு தொழுகை மேற்றுக்கு வந்தார் வந்து வெளி போயிட்டார் இல்லைங்களா அப்போ வந்து முதலாவது இரு உறவர்களை சந்திக்கிறாரு மூன்று குருக்களை சந்திக்கிறாரு இறைவாக்கு குழாமல் சந்திக்கிறாரு ஆணுடைய ஆவி தன் மீது வலிமையாக இறங்கி வர அவர் இறைவாக்கு உரைக்கிறார் இதெல்லாமே ஒரு அழ அழகான செயல்பாட்டு உறுதிப்பாட்டு செயல்நடைகள் இப்போ இந்த ஆண்டுடைய ஆவி அவர் மீது இறங்கி வருவது இரண்டு விதமான செய்திகள் நமக்கு உறுதி செய்கிறது மீண்டுமாக அந்த ப பயணி என்கின்ற விளக்க உரையாளர் ஆண்டுடைய ஆவி வலிமையாய் அவர்கள் இறங்கி வந்தது நம்ம நல்லா கவனித்தோம்னாக்க ஆண்டருடைய ஆவி வலிமையாக இறங்கி வந்த வார்த்தையை நீதித்தலைவர் பத்திரத்தில் நம்ம பார்ப்போம் சிம்சோன் மேலும் கிதியோன் மேலும் அபிம்மலேக் மேலும் அல்லது பாராக் ஜெபோரா காட்சிகளிலும் வலிமையாக இறங்கி வருது அது வந்து நீதித்தலைவருக்கான ஒரு அருமையான அடையாளம் நீதித்தலைவருக்கான அடையாளமாகிய ஆவியை வலிமையாய் பெற்றுக்கொண்டு இறைவாக்கு உரைக்கிறது இப்போ நீதித்தளவுடைய பணியும் மற்றும் இறைவாக்கு பணியும் ஒருவே சங்கமிக்கின்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல இது ஆண்டனுடைய ஆவி இறங்கி வருவது இரு முக்கிய காரணங்களுக்காக என்று விவளிய வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஒன்று கடவுள் கன்ஃபார்ம் பண்ணுறார் இது நான் தேர்ந்து கொண்ட தலைவர் இது நான் தேர்ந்து கொண்ட அரசர் நாகித் ஆர் மெலக் முதலாவது இரண்டாவது ஆண்டவர் சொன்ன வாக்கு சாமியலுக்கு உரைத்த இறைவாக்கு இங்கே உறுதி செய்யப்படுகிறது த வெசிட்டி அந்த கன்ஃபார்மிட்டி இஸ் ஹியர் இறைவன் உறுதிப்படுத்துகிறார் இறைவன் உண்மையை நிரூபிக்கிறார் இது இரண்டும் அந்த ஆவி இறங்கும்போது சவுலுக்குள்ளாக ஒரு ஊர்ஜிதமாகுது இறைவாக்கில் சொன்னாரே இங்கே நடக்குது முதலாவது இரண்டாவது அவருக்கு அவரே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் இதுதான் இந்த இரண்டு செய்திகளையும் அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது பதினான்காம் வசனத்தை வாசிப்பமே அப்போது சவுலின் சிற்றப்பன் சவுலையும் அவர் வேலைக்காரனையும் நோக்கி நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று வினவ அவர் நாங்கள் கழுதுகளை தேடி சென்றோம் அவை கிடைக்கவில்லை எனவே சாமுவேலிடம் சென்றோம் என்று சொன்னார் சவுலின் சிற்றப்பன் சாமுவேல் உனக்கு கூறியதை தயை கூர்ந்து எனக்கு சொல் என்றார் சவுல் தம் சிற்றப்பனிடம் கழுதைகள் அகப்பட்டனவென்று அவர் எங்களுக்கு உறுதியாகச் சொன்னார் என்றார் ஆனால் அரசு பற்றி சாமுவேல் சொன்ன செய்தியை அவருக்கு சொல்லவில்லை இங்கே மூன்றே மூன்று வசனங்கள் தான் பதினான்கு பதினைந்து பதினாறு அது வந்து சவுனுடைய மனநிலை அழகாக படம் பிடிக்குது அவங்க சித்தப்பா யார் இந்த சித்தப்பா ஆங்கிலத்தில் அங்கிள் என்று வருகிறது யார் இந்த சித்தப்பா ஒரு வேலை பதினான்காம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தை வாசிப்போமே சவுலின் மனைவி பெயர் அக்கினோவாம் அவர் அக்கிமாஸின் மகள் சவுலின் சிற்றப்பா நேரின் மகன் அர்னேன் படைத்தலைவனாக இருந்தான் தவுளின் சிற்றப்பா நேர் நேர் என்று வார்த்தை வருகிறது இல்லைங்களா அவருடைய மகன் தான் வந்து அப்னேர் அப்னேர் வந்து ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் அதை பற்றி பின்னாட்களில் பார்ப்போம் இப்போ நேர் சவுளின் சிற்றப்பா அவரோடு நெருங்கிய அரசியல் செயல்பாடுகளை கவனிக்கிறவராகவும் உதவியாளராகவும் அவருடைய மகன் அவருக்கு மிக்க பக்கபலமாகவும் பின்னாட்டில் வருகிறார் அவருடைய மக்களை கொண்ட அவருடைய நலனில் விருப்பம் கொண்ட நேர் என்கின்ற அவருடைய சித்தப்பா அவரை பார்த்து கேட்குறாரு இறைவாக்கள் உன்னை என்ன சொன்னார் அது ஏதோ முக்கியமான செய்தி இருக்கும் புரிஞ்சுக்கிறாரு இல்லைங்களா கால் பாம்பறியும் என்ன சொல்கிறார் இவர் வந்து பாம்பின் கால் பாம்பறியும் இது என் காலே எனக்கு தெரியலன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இறைவாக்கு சொன்னார் அகப்பட்டு அகப்பட்டுவிடும் என்று எனக்கு சொன்னார் சொன்னார் உண்மை சொன்னாரா சொன்னார் பொய் சொன்னாரா இல்லை ஆனால் முழு உண்மையும் சொல்லலை உண்மையை சொல்லுதல் என்பது இரண்டு நிலைகள் உண்மையை சொல்லுதல் முழுமையான உண்மையை சொல்லுதல் உள்ளபடி உண்மையை சொல்லுதல் இல்லைங்களா இப்போ இவர் வந்து ஹானஸ்ட்டு ஆனால் டிசப்டிவ்லி ஹானஸ்ட் ஏமாற்றத்தக்க வகையான ஒரு நேர்மை உண்மையை சொன்னாரு முழு உண்மையை சொல்லலை ஏன் எதை இது குறித்து காட்டுகிறது இரண்டு காரியங்களை விவிலிய படனர்கள் முனைக்கிறாங்க சொந்த சித்தப்பா கேட்குறாரு ஒருவேளை ஏமாக்கணும் சொன்னதே நம்பாமல் இருக்கலாம் அல்லது ஆணுடைய ஆவி வந்தபோது உறுதிப்பாட்டு தனக்குள்ளாக வந்தது எக்ஸ்டர்னல் இன்டெர்னல் ரெண்டு வகையிலும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுவும் அப்பயும் அவர் நம்பலை சித்தப்பா கேட்குறாரு சொல்லாமல் ஆமாம் ஆனுடைய ஆவி கூட மேலே இறங்கி வந்துச்சு அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சு வந்து இதை அபிஷேகம் செஞ்சார் தன்னுடைய தனிப்பெரும் த த உரிமை சொத்தின் தலைவராக இருப்பார்னு சொன்னார் சொல்லலை கழுதுகள் கிடைக்கும் என்று சொன்னார் அந்த சொன்ன செய்தியில் ஒரு செய்தி அவர் சொன்னார் மற்ற செய்தியை மறைத்தார் ஏன் மறைச்சாருனாக்க இப்படிப்பட்ட அந்த ஒரு மறைத்து த ஹைடிங் த ஃபேக்ட்ஸ் வந்து இவருடைய காட்சியிலும் இருக்கிறது தாவிதினுடைய காட்சியிலும் இருக்கிறது தாவிது பின்னாளில் திருப்பொழிவு செய்யப்பட்டதை அவருடைய உறவினர்களும் அண்ணன்காரர்களும் கூட அதிகமாக தெரிந்திருக்கவில்லை பலருக்கும் மறைவாக வைத்திருந்தார் ஒரு கட்டத்தில் அவர் ஆண்டோரின் ஆவியினால் நிரப்பப்பட்டு திருப்பொழிவு செய்யப்பட்ட அரசு என்று உலகம் கொண்டாடும் போது அவர்களுடைய குடும்பத்தாரும் அறிந்து கொண்டார்கள் என்ற செய்தி தாப்தினுடைய நிகழ்வுகளிலும் வருகிறது இவருடைய நிகழ்வுகளும் வருகிறது சரி இந்த செய்தி எப்படி பப்ளிக் ஆச்சு அதுதான் வந்து அடுத்த வசனம் சொல்லுது பதினேழு முதல் இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் பத்து வசனங்கள் மிக அழகான சவுளின் திருப்பொழிவு பற்றிய இரண்டாம் பகுதியை சொல்லுது இப்போ பத்தாம் அதிகாரத்தில் நாம் பார்த்த ஒன்பது முதல் பதினாறு வர இறைவார்த்தைகள் இல்லை நம் வாழ்க்கைக்கு ஆணக்கூடிய செய்திகளை பார்த்துட்டு நம்ம கடந்து போவோம் இப்போ நான் வந்து சின்ன சின்ன கருத்துக்களை சொல்ல ஆசைப்பட்றேன் ஒன்று வந்து வாழ்க்கைக்கு வரும்போது பின்னிருந்து முன்னோக்கி போவோம் சவுடின் சித்தப்பா சொந்தக்காரர் அவருடைய இரத்த உறவு இரத்த பந்தம் கேட்கிறார் இறைவாக்கிட்ட சொன்னது எனக்கு சொல் சவுள் சொன்னார் முழுமையாக சொல்லவில்லை அவருடைய அறைகுறையான பதில் முழுமையான உண்மையை சொல்ல இயலாத நிலை எதை குறித்து காட்டுகிறது இன்னும் தத்தளிக்கிற மனநிலையே சுட்டி காட்டுகிறது சவுள் இறைவாக்கினால் அழைக்கப்பட்டார் இறைவாக்கினால் உறுதி செய்யப்பட்டார் இறைவாக்கினால் திருப்பொழிவு செய்யப்பட்டார் இறைவாக்கினால் தொடர் செயல்பாடுகளை அறிவிக்கப்பட்டார் இறைவாக்கள் சொன்னபடி தொடர் செயல்பாடுகள் நிறைவேறுவதையும் கண்டார் ஆனாலும் அவருக்குள்ளாக ஒரு தயக்கம் அவருக்குள்ளாக ஒரு கலக்கம் அவருக்குள்ளாக ஒரு முழுமையாக ஏற்றுக்கொள்ளவோ வெளிப்படுத்தவோ செயல்படா இயலாத ஒரு தளர்வான மனநிலை இதை சுட்டி காட்டுகிறது இது வந்து நன்மையாக தீமையா நல்லதா கெட்டதா என்ற விவாதத்திற்குள் நாம் இறங்கவில்லை ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறோம் முதலாவது இறைவன் வல்லமையானவர்களை அவர் தேர்ந்து கொள்வதில்லை தாம் யாரை தேர்ந்து கொள்கிறாரோ அவர்களை வல்லமையானவர்களாய் மாற்றுகிறார் அதே போல் கடவுளுடைய அழைப்பு என்பது மிக வல்லமையானது அது இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும் என்று யாரும் சொல்ல முடியாது எனக்கு தெரிந்து ஒரு சகோதரர் கிட்டத்தட்ட அறுபத்தி ஓராம் வயதிலே அவனுடைய அழைப்பை உணர்ந்தார் அவனுடைய அழைப்பை உணர்ந்து அறுபத்தி இரண்டாம் வயதிலே வகுப்பறையில் அமர்ந்து இருபது இருபத்தைந்து வயதுடைய மற்ற சகோதரோடு அமர்ந்து பாடம் கற்றார் அறுபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வயதிலே திருப்பட்டம் பெற்று குருவாக குருத்துவ பணி செய்து கொண்டிருக்கிறார் இத்தனைக்கும் அவர் மனமானவர் மனைவி இழந்தவர் தன் பிள்ளைகள் அனைவரையும் ஒழுங்குமுறை செய்துவிட்டு குருத்து படைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ஒரு பத்து ஆண்டுகள் அதை பற்றி யோசித்து திருச்சபையின் சட்டத்தில் இருக்கிற அனுமதியை பெற்று அவர் அந்த குருத்துவ பட்டத்தை பெற்றுக்கொண்டார் அழைப்பு என்பது ஆளை பார்த்தோ வயதை பார்த்தோ திறமையை பார்த்தோ அல்லது வந்து அவருடைய தகுதியை பார்த்தோ வருவது கிடையாது இறைவன் யாரை முன்குறித்து வைத்தாரோ அவருடைய தேர்ந்து கொண்டார் யாரை தேர்ந்து கொண்டாரோ அவருடைய அபிஷேகம் செய்தார் யாரை அபிஷேகம் செய்தாரோ அவருடைய அனுப்பி வைக்கிறார் அவருடைய அழகாக சொல்கிறார் இவரை தான் தேர்ந்தெடுக்கணும் அவர் தான் தேர்ந்தெடுக்கணும் ஏன் சவுளை தேர்ந்தெடுக்கிறார் சவுளை விட அந்த வேலைக்காரன் புதாலியாக இருக்கணும் அவனை தேர்ந்தெடுக்கலாமே யூ கென் ஆட் கொஸ்டின் காட்ஸ் கால் ஏன் யான் ஐயா அவன் அவன் இல்லை அது வந்து கடவுளுடைய திட்டத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது முதலாவது கடவுள் யாரை விரும்புகிறாரோ அவரை தேர்ந்து கொள்வது அவரின் விருப்பம் முதலாவது காரியம் இரண்டாவது கடவுள் கொடுக்க நினைத்தால் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது கடவுள் கொடுக்கணும்னு தீர்மானிச்சாருனாக்க மலாக்கி மூன்று பத்திரம் சொல்லும்போது வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் உன்னை ஆசதிப்பேன் பழைய மொழிபெயர்ப்பு புது மொழிபெயர்ப்பு வானத்தின் பலகனைகளை திறந்து ததும்பி ததும்பி வழியும்படி உன்னை ஆசிரியப்பேன் என்று சொல்கிறார் கடவுள் கொடுக்கணும்னு நினச்சாருனா அதை யாராலும் தடுக்க முடியாது இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க ஒரு வெள்ளிக்காசு அவனுக்கு எனக்கு சம்பந்தம் நான் நல்லவனாக இருக்கிறோம் அவனுக்கு கொறாமையா நான் எனக்குரியது நான் செய்ய நன்மை செய்ய எனக்கு உத்தரவு இல்லையா என்று கேட்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார் நன்மை கடவுளுடைய நன்மைத்தனத்தையும் கடவுள் திருவிடத்தையும் யாராலும் கேள்வி கேட்க முடியாது ஏன் சவுல் என்று கேட்கிற பலருக்கும் இந்த விடை வந்து தகுந்த விடை விடையாக அமையக்கூடும் இரண்டாவது மூன்றாவது க அழைக்கும் கடவுளை பற்றி நாம் பார்த்தோம் யாரை விரும்புகிறாரோ அவரை அழைக்கிறார் இரண்டாவது தகுதியுற்றங்களை அழைத்து தகுதியை தருகிறார் இரண்டு இரண்டாவது மூன்றாவது கடவுள் ஏன் இவரை அழைத்தார் என்று யாரும் கேட்க முடியாது மூன்று காரணங்கள் நம்ம பார்த்தோம் அழைக்கப்படைய தகுதியில் நம்ம பார்க்கும்போது உன்னை அழைக்கிறார் என்று சொன்னால் முழுமனதோடு காத்திரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது வென் காட் நாக் சுட்ச் எ டோர் பி அட் த டோர் என்று ஆன ஒரு ஆங்கில பழமொழி இருக்கிறது கடவுளுன் வாசல் கதவை தட்டும்போது வாசல் படியில் நின்று கொண்டிரு அவர் தட்டு உடம்புடனே திறக்க வேண்டும் அந்த வாய்ப்பு முறை தான் வரும் வந்த வாய்ப்பை விடுவாய் என்றால் வாழ்க்கையில் அந்த வசந்தம் வராமலே போகும் என்ற ஒரு ஆபத்தான செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் சவுளுக்குள்ளாக இருக்கிற தயக்கம் சவுழுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனக்கலக்கம் சவுளுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கையற்ற தன்மை நம்மை பல சமயங்களில் யோசிக்க வைக்கிறது கடவுள் இத்தனை முறை உறுதிப்படுத்தி இத்தனை முறை தன்னுடைய அன்பை தன்னுடைய அழைப்பை வெளிப்படுத்துகிறார் சவுள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் பதினேழாம் சதத்தில் இன்னொரு காட்சி இருக்குது ஒளிஞ்சிக்குவாரு ஏன் இந்த தயக்கம் ஏன் இந்த மயக்கம் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள ஒரு அழகான ஒரு இறையிலே தருகிறது கடவுளுடைய அழைப்பிற்கு நாம் தகுதி அற்றவில்லை என்றாலும் பவுலிகார சொல்வது போல காலம் தப்பி பிறந்த பிறவி போன்ற எண்ணையும் அவர் அழைத்தார் என்று நாம் கொண்டு அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்போது பவுளை போல உலகம் எங்கும் சுற்றி வர முடியும் உலகம் எழுங்கும் இயேசுவின் பாடுகளை தாங்கி நச்சியின் பலராக மாற முடியும் அந்த ஒரு துணிவு மனப்பான்மை நமக்குள்ளாக வர வேண்டும் எனக்கு நன்றாக நினைவிக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சபையான குருக்கள் தமிழகத்தினுடைய தேவாலயத்தில் முகாமிற்கு இப்படியாக அழைப்பு விடுத்திருந்தார்கள் இயேசுவை பின்சற்ற விழுப்பமா உங்களுக்கான சம்பளம் அடி உதை உங்களுக்கான வெகுமதி பரிகாசம் கேலி சிறைவாசம் அதே போல் உங்களுக்கான வசதிகள் வசதிகள் குறைந்தபட்ச ஊதியம் குறைந்தபட்ச பாராட்டு குறைந்தபட்ச அங்கீகாரம் சவாலை சந்திப்பா என்றால் வந்து பாருங்கள் என்று அவங்க முடித்திருந்தாங்க இதுதான் உண்மைன்னு இல்லை இதுதான் உண்மை இல்லை சவாலுக்கு பயப்படுகிற அல்லது சங்கடங்களை சந்திக்கிற தயங்குகிற ஒரு தலைவன் இயேசுவின் பணியாளராகவோ சீடனாகவோ இருக்க முடியாது என்பதற்கு சவுல் வந்து ஒரு அழகான எதிர்மறை பாடமாக அமைகிறதாக நான் முனைகிறேன் நான் ஒரு அதிகப்படுத்தி சொல்கிறேன்னா தெரில ஆனால் அந்த அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டோடு அழைக்கும் போது நம்மை முன்னிறுத்தி ஆண்டவரே இதோ வருகிறேன் என்று சொல்லி நாம் வர நாம் அழைக்கப்படுகிறோம் கடவுள் கொடுக்க விரும்புகிறதை யாராலும் தடுக்க முடியாது தடுக்க முடியாதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கடைசியாக சொல்லும்போது இந்த சவுள் சிற்றப்பனுக்கு அவர் வந்து ஒளிவுமறை பதில் சொல்கிறது நம்ம பார்த்தோம் அது அது பார்த்த பிற்பாடு சவுளும் இறை ஆவியை பெற்றுக்கொண்டார் இறை ஆவியை பெற்றுக்கொண்டார் கடவுளின் ஆவி வலிமையாய் அவர் மேல் இறங்கி வர என்று ஒரு வார்த்தை இருக்குது ரொம்ப அழகான வார்த்தை கடவுள் அந்த காட்சியில் ரொம்ப அழகாக செயல்படுகிறார் எப்படி என்ன பதினோராம் அதிகாரத்தில் எழுபது பேருக்கு ஆவியை தந்து மோயிசனுக்கு இணையாக இறைவாக்கு உரைக்க வைத்தாரோ இப்போசன் தேர்ந்து கொள்ளாத எழுதாது மேதாது என்கின்ற இரு அவர்களுக்கு பாளையத்தில் எரிவாக்கு வரைக்கும் வலிமை கொடுத்தாரோ அதே வலிமை இவர் மேல் கொடுக்கிறார் என்ன அர்த்தம் அவருடைய ஆவி வந்து வரும்போது கன்ஃபர்மேஷன் அண்ட் வெராசிட்டி உண்மைத்தன்மையும் கடவுளுடைய இங்கே நினைகிறது சவுள் ஆண்டோடு ஆவியை பெற்ற பிறகும் அந்த உறுதிப்பாட்டில் நிலைக்கவில்லை உண்மையை உணராமல் இருக்கிறார் அது நமக்குள்ளாக ஒரு நெருநிலை உருவாக்குறதாக இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட பின்னணியில் தொடர்ந்து இந்த சவுண்டைய கதாபாத்திரம் நமக்கு வாழ்க்கை சொல்லும் பாடங்களை நம்ம தொடர்ந்து கவனிப்போம் அதுக்கு முன்பாக பதினேழாம் வசனத்திற்குள்ளாக நம்ம எழுந்து செல்வோம் சாமுவேல் மக்களை மிஸ்பாவில் ஆண்டவர் திரும்ப அழைத்தார் பின்னர் அவர் இஸ்ரேல் மக்களை நோக்கி கூறியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் எவ்வாறு கூறுகிறார் நான் இஸ்ரேலை எகிப்து நின்று கொண்டு வந்தேன் எகிப்தியர் கையினின்றும் உங்களை துன்புறுத்திய அனைத்து அரசுகளின் கையிலிருந்தும் நான் உங்களை விடுவித்தேன் நீங்களோ உங்கள் துன்பத் துயரங்களில் உங்களுக்கு மீட்பராக இருந்த கடவுளை இன்று புறக்கணித்துவிட்டு எங்கள் மீது ஒரு அரசனை ஏற்படுத்தும் என்று அவரிடம் கேட்கிறீர்கள் ஆகவே உங்கள் குலங்கள் வாரியாகவும் குடும்பங்கள் வாரியாகவும் ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள் ஓகே இட்ஸ் ஒரு ஒரு அழைப்பு ஒரு பொது அழைப்பு குடும்பங்கள் வாரியாகவும் குளங்கள் வாரியாகவும் என்பதாக வந்து நில்லுங்கள் எந்த மனலோடு வரீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் கடவுள் உங்களை எகிப்திலிருந்து உங்களை அடிமைப்படுத்திய துன்புறுத்தியுடைய கரங்கள்றது மீட்டு வந்தார் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கொண்டு வந்தார் அவரே உங்களை ஆழ்கிறவர் அவரே உங்களை மீட்கிறவர் ரொம்ப அழகாக வார்த்தையில் பயன்படுத்துறாரு அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும் எகிப்திலிருந்து உங்களை நான் கொண்டு வந்தேன் எப்படி கொண்டு வந்தேன் மொயிசனுடைய கரங்கில் இருக்கிற வழியை கைத்தடினால் செங்கடலை அடித்து இரண்டாய் பிளந்து கால்நடை நடக்க வைத்து பால்விடத்திலே மண்ணாவை பொழிந்து இரவிலே நெருப்பு துணாய் பகலிலே மேக துணாய் பாறையை பிளந்து தண்ணீரை தந்து காடுகளினால் உணவளித்து உன்னை உள்ளங்கையில் பெயர் எழுந்து நினைவு கூர்ந்து பாதுகாத்து இந்த நாட்டுக்கு அழைத்து வந்தேன் இதெல்லாம் செஞ்சது யார் நான் இப்ப என்ன சொல்றீங்க எங்களை ஆழ்வதற்கு நடத்துவதற்கு ஒரு அரசனை தான்னு கேட்குறீங்க அப்போ என்ன அர்த்தம் எட்டாம் சொன்னார் சாம்வேல் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை என்னை புறக்கணித்தார்கள் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் புறக்கணித்தார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க புறக்கணித்தார்கள் அதான் சாம்வேல் சொல்றாரு அந்த ஆண்டவரை புறக்கணித்து எங்கள் மீது ஒரு அரசனை ஏற்படுத்தும் என்று அவரிடம் கேட்கிறீர்கள் கடவுளுடைய உள்ள கிடக்கையை சாம்பில் மிக அழகாக படம் பிடிக்கிறார் அதே போல் உங்கள் குலங்கள் வாரியாகவும் குடும்பங்கள் வாரியாகவும் முன்னாடி வாங்க சொல்லி சொல்கிறார் அப்போ சாம்புவேல் ஒரு ரெட்ரோஸ்பெக்ஷன் பின்னோக்கிய பயணத்தை இந்த பயணம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த சின்ன ஸ்பீச்சு தான் எங்கே ஆரம்பிக்குது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆரம்பித்து இந்நாள் வரைக்கும் வந்து நிற்கிது இன்றைக்கி அரசனை கேட்குறீங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வந்து ஆண்டவரை விட்டுட்டு இன்னையிலேருந்து நாளைக்கு வரைக்கும் அல்லது நாளான்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு அரசனை நீங்கள் தேடுறீங்க அப்படிங்களா அது அழகாக கருத்து அதில் மிஸ்பாவில் யாங்கூ கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது இதுக்கு முன்னாடி சாம்பல் ஒப்பு கொடுக்கப்பட்ட இடம் ஏலி பணிபுறுகின்ற இடம் ஷீலோ இல்லைங்களா அதுக்கப்புறம் பெத்தல் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து க கல்டிக் சென்டர்ஸு வழிபாட்டு தடங்கள் ப பழி மேடைகள் உள்ள இடங்கள் இந்த இடத்துல மிஸ் பாயிண்ட் வருகிறது வரலாற்று நூல்களிலே நான்கு கல்டிக் சாங்கச்சுரிஸை பழி ஒப்பு கொடுக்கின்ற திருத்தலங்களை நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மிஷ்பா அந்த நான்கு இடங்களின் ஒரு இடமாக வருகிறது முதலாவதாக இரண்டாவது இது மிக அழகான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாட்டு தலமாக மாறுகிறது சாமியினுடைய இன்ன பிற பணிகள் இந்த இடத்துல தான் அதிகமாக நடக்கும் குறிப்பாக சவுளை சார்ந்த எல்லா நிகழ்வுகளும் இந்த இடத்துல தான் நிகழும் என்பதனால் மிஸ்பா இந்த இடத்துல இருந்து முக்கியத்துவம் பெறுகிறது எப்படி ஏலுக்கு ஷீலோ என்பது முக்கியமான தலமாக இருந்ததோ அதுபோல் சாமுவேலுக்கு இந்த மிஸ்பா ஒரு முக்கியமான தலமாக மாறிருக்கிறது ஆசிரியர் இந்த பதினாலாம் வருஷத்தில் செயல்படுத்துகிறார் இரண்டாவது பாருங்கள் தலைப்பு என்ன சொல்லுது சவுள் அரசராய் ஏற்படுத்தப்படுதல் இப்போ வந்து பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்து வாசிங்களேன் பத்து ஒன்று வாசிகங்களேன் அப்போது சாமுவேல் தயலுக்குப்பியை எடுத்து அவர் தலைமீது பார்த்து அவரை முத்தமிழ் கூறியது ஓகே அபிஷேகம் செய்கிறார் திருப்பழிவு செய்கிறார் இப்ப பதினொன்று வசத்துடைய தலைப்பு சவுல் அரசரா ஏற்படுத்தப்படல் அங்க அருப்பழிவு செய்து ஏற்கனவே அரசராயிட்டார் பிரைவேட்டு இங்க பப்ளிக்கு அதே சமையல் அதே சமையல் இங்க அங்க வந்து என்னை பார்த்து அபிஷேகம் செய்து திருப்பழிவு செய்து அரசராக ஏற்படுத்தப்படுதல் இங்க எப்படி அதுன்னு பாருங்களேன் இப்ப பத்தாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தில் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாத மறைமுகமாக ரகசியமாக திருப்பொழிவு எண்ணெய் வார்த்தப்பட்டு அவர் அரசாக ஏற்படுத்தப்படுகிறார் பதினேழாம் வசனத்தில் பொது நிலையில் அவர் விஷயம் செய்யப்படுகிறார் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் எப்படின்னு பாருங்களேன் மக்கள் வந்து குடும்பங்கள் வாரியாகவும் குளங்கள் வாரியாக முன்னாடி வந்து நில்லுங்க அரச கேட்டிங்கில் இப்போ அவர்கள் கொடுக்க போகிறாரு பாருங்கள் அடுத்து வாசங்களே பதி இருபதாம் வசனத்தை வாசங்களேன் பிறகு சமவேல் அனைத்து இஸ்ரேல் குளங்களையும் ஒருங்கே கொண்டு வர பெனியமின் குளத்தின் மீது சீட்டு விழுந்தது பென்னியமின் குளத்தை அதன் குடும்பங்கள் வாரியாக ஒருங்கே கொண்டு வர மதிரி குடும்பத்தின் மீதும் பிறகு கீசின் மகன் சவுலின் மீதும் சீட்டு விழுந்தது ஓகே இப்போ வந்து திருவுளச்சூட்டு என்பார்கள் காஸ்டிங் த சேக்ரட் லாட் என்று சொல்வார்கள் அது வந்து யூரிம் தும்மிம் என்கின்ற அந்த பொருட்களை வைத்து கருடைய திருவுளத்தை தெரிந்து கொள்வது திருவுழச் போடுவாங்க புதிய ஏற்பாட்டில் அபியா வகுப்பை சார்ந்த பெயருக்கு சீட்டு விழுந்தது அவர் கோயிலில் பணி செய்ய அழைக்கப்பட்டார் முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான செயல்பாடுகளுக்கு அந்த சீட்டு போட்டு இவருடைய திருவுளத்தின் பெயரால் மனிதரை தேர்ந்து கொள்வார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது யார் இஸ்ராயலில் வழிநடத்தக்கூடிய அரசராக ஏற்படுத்த இரவு நாள் விரும்பப்படுகிறவர் யார் என்று சீட்டு போட்டு பார்க்கிறார்கள் திருவுள சீட்டு என்று சொல்வார்கள் இயேசு உடைகள் மீது யாருக்கு வரும் என்று சீட்டு போட்டார்கள் அது செக்குலர் இது வந்து சேக்ரடு இப்போ இந்த திரு சீட்டு போடுறாங்க அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பெஞ்சமின் குளத்தின் மீது விழுந்தது பெஞ்சம் குடும்பத்தின் குடும்பங்கள் வழியாக கொண்டு வர மாதிரி சீட்டு கீசியின் மகன் மீது மீதும் சீட்டு விடுத்தது அப்போ சக்சஸிவாக கடவுள் எப்படி வந்து நான்கு தொடர் நிகழ்வுகளினால் உறுதிப்படுத்துறாரோ அதே போல பனிரெண்டு கோத்திரங்கள் குளங்கள் வாரியாக குடும்பங்கள் வாரியாக பனிரெண்டு கோத்திரங்கள் சீட்டு போடுறாங்க அது வந்து பெஞ்சமின் குளத்துக்கு மேலே விழுவுது ஃபஸ்ட் லெவல்லு செகண்ட் லெவலில் குடும்பங்கள் வாரியாக பிரித்து போட்டு அப்போ சீட்டு போடுறாங்க அது கீசனுடைய குடும்பத்தினால விழுவுது சீ மூலமாக மீது பேசிட்டு விடுகிறது அப்போ சக்சஸிவாக கிரடேஷனாக கடவுள் வந்து சவுல தேர்ந்தெடுத்ததை வெளிப்படுத்துகிறார் அங்கே சாமியலுக்கு வெளிப்படுத்தினார் சாமியல் மூலமாக சவுலுக்கு வெளிப்படுத்தினார் இங்கே சாமியலுக்கு வெளிப்படுத்தினார் சாமியல் மூலமாக இஸ்ராயலின் கோலங்கள் அனைவருக்கும் இருக்கிறார் அங்கே பிரைவேட்டு இங்கே பப்ளிக்கு அங்கே வந்து சிங்குலர் இங்கே வந்து காமன் இல்லைங்களா அதுதான் இரண்டு நிகழ்வுகள் இருந்து பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேருந்து பதினேழு பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இருந்து ரெண்டு அழகான பொது ஒப்புமை இருக்குது இப்போ பாருங்களேன் இப்போ வாசுங்களேன் அவரை தேடிய போது வாசுங்களேன் அவரை தேடிய போது அவரை காணவில்லை அவர் தேடியது கழுதை அவரை தேடிய போது அவரையே காணவில்லை இப்போ காணாமல் போனது எது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது இல்லைங்களா அவர் தேடியது கழுதை காணவில்லை அவரை தேடிய போது அவரை காணவில்லை காசி எவ்வளோ அழகா நையாண்டி குழு நொன்றவரை பாருங்க ரொம்ப அழகா அவரை தேடிய போது அவரையே காணவில்லை அது பாருங்களேன் நீ வாசிக்க இருபத்தெண்டு வாசிங்களேன் ஆள் இங்கே வந்துவிட்டானா என்று அவர்கள் ஆண்டவரை வினவர் ஆம் அவன் பொருட்குவியலிடையே ஒளிந்துள்ளான் என்று கூறினார் தேடுறாங்க 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 ஆளை கண்டுபிடிக்க முடியல கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறான் யாரும் கேட்குறாங்க சாம்பல்கிட்ட கேட்கல ஆண்டவற்று கேட்குறாங்க ஆண்டவரே அந்த ஆள் இங்கே தான்ண்ணா இருக்கிறான் பொருள் குவியலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான் பண்டலுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறான் போய் பிடிங்க யார் சொல்கிறது கடவுள் சொல்வது ரொம்ப அழகான ஒரு காட்சி எப்படி சாமுவேல் சாமுவேல் என்று மறைந்திருந்து ஆண்டவர் அழைத்து சாமுவேல் மீது அக்கறை கொண்டு சாமுவேலுக்கு எரிச்செய்தி வெளிப்படுத்தினாரோ அதே போல அபிஷேகம் தனிப்பட்ட முறையிலே அபிஷேகம் தொடர் நிகழ்வுகளின் உறுதிப்பாட்ட செயல்கள் வழியாக அபிஷேகம் ஆவியினால் நிறைக்கப்பட்டு அபிஷேகம் விரைவாக்கு உரைக்கப்பட்டு அபிஷேகம் சீட்டு திருவிழச்சீட்டு போடப்பட்டு ஒழிந்து போன நிலையிலும் ஒளிந்து கொண்ட நிலையிலும் கடவுள் அவனை தேர் கண்டுபிடித்து அவன் இழுத்து வந்து நீதாண்ட அரசன் என்று ஒரு நிலையை உருவாக்குகிறார் வாசிங்களேன் அவர்கள் ஓடி சென்று அங்கிருந்து அவரை பிடித்து கொண்டு வந்தனர் நல்ல வசனம் பாருங்கள் அரசனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க அந்த இப்ரேம் மொழி வந்து ரொம்ப அழகான வரது பிடித்து கொண்டு வந்தார்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படியே இருப்பான் அவன் எங்கேயும் ஓடிடக்கூடாது வேணான்னு திமுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க முதலாவது மக்கள் நடுவே நின்றபோது அவர் அனைவரிலும் உயரமாக இருந்தார் மக்கள் அனைவரும் அவர் உயரமே இருந்தார்கள் நல்லா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சவுளை வந்து அறிமுகம் செய்யும் போது கூட இதே வார்த்தை தான் அவர் பயன்படுத்துகிறார் அவருடைய உயரம் வந்து ஒரு அச்சுறுத்தல் அவருடைய உயரத்துக்கு தோல் உயரம் இருக்கிற மக்களுடைய தாழ்நிலை என்பது அவர்கள் படப்போகிற துன்பங்களை குறித்து காட்டுகிறது ஆசிரியர் இந்த உயரத்தை வச்சு ஒரு அழகான இறையில் கொண்டு வரார் இறையில கொண்டு வரார் நெஃபிலிம் என்று சொல்கிற பகுதியில் வருகிற உயரமான மனிதர்கள் அறக்கணர்களைப் போல் இருந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் அவர்கள் எங்களுக்கும் அவர்களை பார்க்கும்போது வெட்டுக்களைப் போல் இருப்பதாக அவங்களுக்கு நாங்கள் வெட்டுக்கிளை மாதிரி தெரிஞ்சோம் எங்களுக்கே வெட்டுக்கிளி மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது அழகான ஒரு நடையை அவங்க சொல்கிறாங்க அதே போன்ற ஒரு செய்தியை மீண்டும் ஆசையை கொண்டு வந்து இவர்களெல்லாம் வெட்டுக்கொள்ளிகளைப் போல் அவன் வந்து வேட்டையாடுகிறவனைப் போல் இருப்பான் எங்களுக்கு அரசனை கேட்டீங்கல்ல நான் கொடுக்குறேன் அவன் வரமாட்டேங்கிறான் ஒத்துக்க மாட்டேங்கிறான் யாரும் வரமாட்டேங்கிறாங்க இந்த காட்சியை அதை நமக்கு நினைவுப்படுத்துகிறது நீதளவு பத்திரத்தில் காட்டு மரங்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே கொண்டன நீ வந்து அரசனாக் நீ வந்து அரசனாக் நீ வந்து அரசனாக எனக்கு வேற இருக்குது கருவாளி மரம் சொல்லுது கேதுர் மரம் சொல்லுது ஓக்கு மரம் சொல்லுது கடைசியாக நெருஞ்சி முட்புதரை போய் நீ எங்களுக்கு வா நான் வந்து உங்களுடைய ஆளுகை செய்வேன் என்றது முன் முட்புதர் வருகிறது அதை போல ஒரு காட்சி ஆசிரியர் மறைமுகமான முன்பாக வைக்கிறார் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பிடித்து கொண்டு வருகிறார்கள் அப்போ வந்து அவர்கள் உயரமாக இருந்தால் அவர்களின் தோல் உயரமே அவர்களாக இருந்தார்கள் பழைய ஏற்கனவே சொன்ன செய்தி நிறைவு ஆசிரியர் நினைவுபடுத்துகிறார் அப்போ சாமுவேல் சொல்றது பாசிங்களேன் இருபத்தி நாலாம் வசனத்தை சாமுவேல் மக்கள் அனைவரையும் நோக்கி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள் மக்கள் அனைவரிலும் அவரை போல் வேறவரும் உண்டோ என்றார் அப்போது மக்கள் அனைவரும் அரசர் நீடுடி வாழ்க என்று ஆறுபரித்தனர் ஓகே இப்போ நான் தான் ஒன்று தவுல் வந்து இது வரைக்கும் சித்தப்பண்ணுன்ற சொல்லலை அவருக்கே கூட அவர் சொல்லிக்கல சாமல்ட்டு ஆமாம் எஸ் ஓகேன்னு சொல்லலை மக்கள் ஓகே சொல்லலை ஆனால் மக்கள் வந்து அரசர் நீடு வாழ்க்கு சொல்லிட்டாங்க இ பிகேம் த கிங் பை காமன் அக்ளைம் கிளைம் மக்கள் வந்து கேட்டாங்க கடவுள் கொடுத்தாரு அவங்க ஓகேன்ட்டாங்க நல்லவனா கெட்டவனா உன்னால் முடியுமா முடியாதா தகுதி உடையவனா தகுதி இல்லைனா அவனுக்கு விருப்பம் இருக்குதா விருப்பம் இல்லையா எதை பற்றியும் கவலை இல்லை இறைவாக்கள் சொன்னார் அவன் ஒடிந்து கொண்டான் அவனை பிடித்து இழுத்து வந்து அரசர் வாழ்கைன்னு சொல்லி முடிக்கிறாங்க எதற்காக இவ்வளவு நீண்ட ஒரு வ வர்ணனையை ஒரு விளக்குமுறை ஆசிரியை தந்து ஒரு அரசாட்சியினுடைய மணராட்சியின் மக்கள் மத்தியில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மன்னராட்சி பற்றிய ஒரு தெளிவான புரிதலை மன்னராட்சி பற்றிய ஒரு தெளிவான எண்ணத்தை அன்று இருந்த மக்களுக்கும் இன்றிருந்த மக்களுக்கும் ஆசை விளக்கு வருகிறார் இனிய இதயங்களே எடுத்து வாசல் நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான வசனங்களுக்கு சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி மக்கள் மணலை படம் முடிச்சு அந்த பகுதியில் நிறைவு செய்கிறார் ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான அற்புதமான ஒரு விளக்கு உரையை மனராட்சி பெற்ற ஒரு தெளிதலை புரிதலை மக்களுடைய மனநிலை ஆசை படம் பிடித்து நிறைவு செய்கிறார் நீங்கள் கடவுளை புறக்கணிச்சிங்க அதே போல் உங்களில் ஒரு சாரார் நான் கொடுத்த அரசனை புறக்கணிக்கிறாங்க அப்போ தெர் இஸ் எ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஈவன் எவ்வாறு எங்களை மீட்க முடியும்